ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம மணிகண்டன் அவர்களுடைய நடிப்பில் வந்த லவ்வர் அப்படின்ற படத்தை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான். ஆமாங்க, நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த படத்தை வந்து அவ்வளோவா ஒரு இதிலும், அதாவது ட்ரெய்லருக்கு ரிவ்யூ எதுவுமே போடாமல் விட்டுட்டேன். அது ஏன் தப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு படத்தை நான் எப்படி மிஸ் பண்ண அப்படின்னு எனக்கே தெரியல. ஆக்டிங்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், பெஸ்ட்டு மூவி இந்த வருஷத்தில் அப்படின்னு சொன்னால் அது இந்த படமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ள பொசசிவ்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத இது சூப்பராக சொல்லியிருக்கு இந்த படத்தில். ஒருவேளை ஒருத்தர் மேலே இன்னொருத்தருக்கு பொசசிவ்னஸ் அதிகமாகும் போது என்னென்னலாம் கெட்டது நடக்குது அவங்களுக்குள்ள அப்படின்றத செமையாக சூப்பராக டைரக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது முக்கியமாக அவர் செலக்ட் பண்ண இந்த ஆட்கள் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வேறு மாதிரியான செலெக்ஷன். மணிகண்டன் அந்த ரோலில் நடிச்சிருக்காருன்ற சொல்கிறத விட வாழ்ந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌரி அவர்கள் ஒரு ஒரு சீனும், அதாவது பேசிக்காக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஆக்டரை விட ஆக்ட்ரஸ்க்கு அவ்வளோவா ரோல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் நம்ம தமிழ் சினிமா. நான் இது மாதிரி ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் அந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடர்ன் லவ் சென்னை அப்படின்னு ஒரு படம் வந்துருச்சு இல்லையா, ஸோ அதில் இந்த ஜிகிருத தங்கா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஸோ அந்த ஸ்டோரியில் இவங்க நடிச்சிருந்தாங்க. ஸோ அதில் தமிழ் சினிமாவில் நிறையா ஃபேமஸ் ஆனாங்க. இந்த படத்தின் மூலிமா இன்னும் எங்கேயோ போயிடுவாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங்கை ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக செமையாக நடித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தென் நம்ம மணிகண்டன் அவர்களுடைய ஆக்டிங்கை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு படத்துலையும் அப்படியே அவரே கொஞ்சம் கொஞ்சம் அவர் மாற்றிட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம காதலும் கடந்து போகும்லேருந்து சின்ன சின்ன ரோல்ஸ் நடித்து, தென் விக்ரம் வேதா, காலா, ஜெய் பீம், இந்த மாதிரி குட் நைட், ஒரு ஒரு படங்கள்லையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருப்பார். இதில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நடிப்புங்க. அவர் வர சீன்லாம் நம்மளே வெறுக்கிற அளவுக்கு அவருடைய ரோலை சூப்பராக செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் வரும்போதெல்லாம் அந்த பொண்ணை ஒரு ஒரு கேள்வி கேட்குறதும், அந்த பொண்ணை அழுக வைக்கிறதும், அவ்வளோ பொசசிவ் பிடிச்ச மனுஷனாக இருக்கானே அப்படின்னு நம்மளே திட்டுற அளவுக்கு அவருடைய ரோலை வாழ்ந்திருக்காரு. அவ்வளோ மாசாக படத்தில் பண்ணியிருக்காருங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அம்மாவை கொடுத்த ரோலாக இருக்கட்டும், தென் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சின்ன சின்ன ரோல்ஸாக இருந்தாலுமே அவங்கவுங்க ரோல்ஸை சூப்பராக நடிச்சிட்டு போயிட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் என்னப்பா இவ்வளோ நேரம் இழுத்துட்டு போகிறாங்களே படத்தை, எப்போ முடிப்பாங்க, இது எப்போயோ முடிய வேண்டிய கதை, இவ்வளோ தூரம் இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம நிறையா சொல்லுவோம். பட் ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது, சே இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டாங்களே, இன்னும் கொஞ்சம் நேரம் கதையை விரிவுபடுத்தி கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்றோம் தோன்ற அளவுக்கு படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வருஷத்துக்கான வேலண்டைன்ஸ் டேக்கு இதோட பெஸ்ட் ஃபிலிம் எதுவுமே வராதுங்க. சூப்பரான படம், ஃபேமிலியாக போய் பாருங்கள். முக்கியமாக கப்புள்ஸ், லவர்ஸ் எல்லாருமே சேர்ந்து போய் பாருங்கள். படம் நல்ல படமாக இருக்குது. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களே பார்க்கலாம். நம்ம சேனலில் எந்த வித ஒரு படத்துக்கும் இவ்வளோ பெரிய ரிவ்யூ வீடியோ போட்டது இல்லை. அதாவது 3 நிமிஷம், அதுவே நம்மளுக்கு பெரிய ரிவ்யூ தான். மேக்ஸிமம் 1 நிமிஷத்தில் போய் முடிச்சிருவோம். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இது மூலியமாகவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுது உங்கள் ஜஸ்மின். பாய் ஃப்ரெண்ட்ஸ், யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.